நீரின்றி அமையாது உலகுன்னு, தாயை பழிக்காலும் தண்ணீரை பழிக்காதே என்று எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அவனுடைய சாக்கடையை ஆறுகளில் கலக்க விடுகிறோம். அதனுடைய அது 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 உருவாகிற காடுகளை காப்பாற்ற வேண்டும். அடுத்து அவை அவற்றில் கழிவுகள் கலக்காமல் இருக்கணும். நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலாறு. அந்த தண்ணீரின் இயல்பை பற்றிய ஆய்வுகள்லாம் மிக மோசமாக கெட்டு போயிருக்கிறதா சொல்லப்படும். இது நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு அவலம். இது நாகரிகமற்ற செயல் என்பதை நாம் உணர வேண்டும். என்ன காரணம்னா, நமக்கு தான் வந்து 2000 வருடத்துக்கு முன்பாகவே நீரின்றி அமையாது உலகுன்னு நமக்கு தான் பாடம் நடத்தியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தாயை பழிக்காலும் தண்ணீரை பழிக்காதே என்று நமக்கு பலமுறை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த தண்ணீரின் இயல்பை, தண்ணீருடைய அதனுடைய அவசியத்தை நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக உணர்ந்திருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அவனுடைய சாக்கடையை ஆறுகளில் கலக்க விடுகிறோம். இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆறுகளை காப்பாற்றுவது என்பது ஒன்றே ஒன்று தான், அதனுடைய அது 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 உருவாகிற காடுகளை காப்பாற்ற வேண்டும். அடுத்து அவை அவற்றில் கழிவுகள் கலக்காமல் இருக்கணும். அது கழிவு நீர், அப்புறம் திடக்கழிவுகள், இவை இரண்டும் கொட்டாமல் பார்த்து கொண்டால் கழிவு நீரை சுத்திகரித்து உள்ளே அனுப்பணும். கோயம்புத்தூரில் வந்து என்ன பண்ணுறோம்? கோயம்புத்தூருக்கு தொடர்பே இல்லை. கோயம்புத்தூரில் பவானி ஆறு ஓடலை, கோயம்புத்தூரில் சிறுவாணி ஆறு ஓடலை. ஆனால் மலையை கொடந்து சிறுவாணி தண்ணியை கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம், மலையை கொடந்து பவானி தண்ணீர் கொண்டு வந்துட்டோம். 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பயணம் செய்து நம்ம ஊருக்கு தண்ணி கிடைக்குது. கோயம்புத்தூர் வாசிகள் நமக்கு எல்லா நேரமும் தண்ணி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? எங்கிருந்தோ வர்ற தண்ணியை அழுக்கு பண்ணி இங்கே ஓடிய நொய்யல் ஆற்றில் கலந்து அந்த ஆற்றை சாக்கடையாக்கு. இந்த குற்ற உணர்வு வரும். அந்த தண்ணீர் அங்கே, அந்த நொய்யல் ஆறு என்பது ஆறு, ஆற்றில் என்ன இருக்கும்? தண்ணீரை தவிர எல்லாம் இருக்கும் என்று மிக அவலமான நிலைமையில் நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலாறு என்று அவலமான நிலையில் நொய்யலாறு இருக்கிறது. இதை காப்பாற்றணும்னா ஒரு 10 அந்த மலை அடிவாரத்துலேருந்து 10 கிலோமீட்டராக நம்ம பிரிக்கணும். அந்த 10 கிலோமீட்டர் முதல்ல எந்த சாக்கடையும் வரக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளில் இவற்றை செய்தோமானால், கழிவு கலக்காமல் தடுத்தோமானால் போதும், அந்த ஆறு உயிர் பெற்றுக்கொள்ளும். அப்புறம் அந்த ஆறுகளில் மழை பெய்கிற போது தண்ணீர் ஓடும். அந்த தண்ணீர் எல்லாம் மழை பெய்கிற போது பெருவெள்ளமே நொய்யலில் ஓடும். அவற்றையெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கு குளங்களை முன்னோர்கள் வெட்டினார்கள். அது ஒரு பெரிய நீர் மேலாண்மை திட்டம். அந்த குளத்துக்கும் அந்த ஆற்றுக்குமான உறவு அற்றுப்போயிருக்கிறது. பல இடங்களில் சில அமைப்புகளுடைய முயற்சியால் அவற்றை மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன, மீதி மீட்டெடுக்கப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக தான் ஆறுகளை காப்பாற்ற முடியும். ஆறுகளை காப்பாற்றுவது என்பதை நம்ம வந்து இப்போ இந்த 2-3 ஆண்டுகளாக நல்லா மழை பெஞ்சிருச்சு, அதுவே நமக்கு தண்ணீருக்கு நல்லா தொடர்ந்து பெருவெள்ளம் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் காவிரியில் போனதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் தொடர்ந்து மழை இல்லாத காலங்களும் போகும். 2-3 ஆண்டுகள் மழை குறைந்து போகும். அப்போ நம்ம இப்போ எப்படி தண்ணி கிடைக்கும் நமக்கு? அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கிற ஆறுகளில் ஓடக்கூடிய தண்ணீரை கழிவு நீர் கலக்காமல் பாதுகாத்து அந்த நீர் மேலாண்மை செய்யப்படுகிற போது தான் அங்கே இருக்கக்கூடிய குளங்களில் அந்த தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை காப்பாற்றுவதன் மூலமாக தான் அந்த வறட்சி காலத்தை நாம் வந்து மேலாண்மை செய்ய முடியும். ஆகவே முதல்ல என் ஊரில் ஓடுற என் ஆறு, அது சிற்றாராக இருக்கலாம் பெரியாராக இருக்கலாம், என் ஆறு வந்து கழிவு கலக்காமல் போகணுங்கிற எண்ணத்தை வைக்க வேண்டும். அது மக்களும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து அதற்கான திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்த வேண்டும். சுத்திகரிப்பு செய்யப்படாத தண்ணீர் ஆறுகளில் விடக்கூடாது என்கிற அந்த இது சட்டம் இருக்குது. சட்டம் அப்படி தான் சொல்லுது. அதற்காக தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்கிற அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அமைக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யணும், விரைந்து செய்ய வேண்டும்.